கிறிஸ்து இயேசுவின் அன்பிற்கினியவர்களே, ஆண்டவருடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இனிய நல்ல நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்கட்டும். திருவருகை காலத்தினுடைய முதலாவது வாரத்திலே வருகின்ற வெள்ளிக்கிழமையாகிய இன்றைக்கு நமக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு நல்ல அற்புதமான அழைப்பு என்ன என்று சொன்னால், பார்வையற்றவர்கள் பார்வை பெறுவார்கள். இத்தகைய ஒரு நல்ல ஆழமான ஒரு கருத்தை இந்த நாளினுடைய இறைவாக்கு நமக்கு சொல்லித் தருகிறது. ஏசாயா இறைவாக்கினருடைய நூலிலே கூறப்பட்டிருக்கின்ற வாக்கு இப்படியாய் சொல்லப்படுகிறது. காது கேளாதோர் ஏட்டுச் சுருளின் வார்த்தைகளை கேட்பர், பார்வையற்றோரின் கண்கள் காரிருளிலே இருந்தும் மை இருளிலே இருந்தும் விடுதலையாகி பார்வை பெறும், ஒடுக்கப்பட்டோர் மீண்டும் ஆண்டவரிலே மகிழ்ச்சி பெறுவர் என்று கூறுகின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். நற்செய்தியிலே மத்தேயு நற்செய்தியாளருடைய நற்செய்தி நூலிலே பார்வையற்ற இருவர் தாவீதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று அவர்கள் கத்திக்கொண்டே அவரை பின்தொடர, இதை நான் செய்ய முடியுமா என்று கேட்டு அவர்கள் ஆம் ஐயா என்று சொன்னபோது, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்று கூறுகின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். விடுதலை பெறுவர்கள், மீட்பரினுடைய வருகையிலே விடுதலை உண்டு. இதைத்தான் இயேசுவினுடைய பிறப்பு நிகழ்விலே நாம் படிக்க பார்க்கின்றோம். எத்தனை எத்தனையோ பேர் விடுதலையை பெற்றார்கள் என்று நாம் நற்செய்தி நூலிலே வாசிக்க பார்க்கின்றோம். கூன் விழுந்தவர்கள் நிமிர்ந்தார்கள், நடக்க இயலாதவர்கள் நடந்தார்கள், பார்வை இல்லாதவர்கள் பார்த்தார்கள், எப்பேத்தா என்று சொல்லி காது திறக்கப்படச் செய்தார் என்று எத்தனையோ விடுதலையினுடைய செய்தியை இயேசுவினுடைய வாழ்வு நமக்கு சொல்லித்தந்தது என்பதனை நற்செய்தியிலே நாம் வாசிக்க பார்க்கின்றோம். விடுதலையினுடைய நாயகனாகவே அவர் இருக்கின்றார், அவருடைய பணி வாழ்வு இருந்தது என்பதனை மிக அழகாக நான்கு நற்செய்தியாளர்களுமே சொல்லித் தருகின்றார்கள். இது அவருடைய வருகைக்கு முன்பாகவே ஏசாயா இறைவாக்கினருடைய நூலிலே கூறப்பட்ட செய்தி என்பதனை நாம் பார்க்கின்றோம். இன்றைக்கு இந்த காலச்சூழலிலே இந்த திருவருகை காலத்தை கொண்டாடுகின்ற இந்த நாளிலே, மாபெரும் விழாவை கொண்டாடுவதற்காக நம்மை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே, நாம் யாரெல்லாம் நம்பிக்கை கொண்டு அவரை தேடி விடுதலைக்காக ஏங்கி நிற்கின்றார்களோ அவர்களுடைய வாழ்விலே விடுதலை உண்டு என்கின்ற இந்த உத்தரவாதத்தைத்தான் இந்த நாளினுடைய நற்செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. விடுதலை என்று சொல்லுகின்ற பொழுது உடலிலே இருக்கின்ற ஊனங்களிலிருந்து விடுதலையை மட்டுமல்ல, மனங்களிலே இருக்கின்ற விடுதலையையும் ஆண்டவர் முன்னிறுத்துகின்றார். அதனோடு கூட ஆன்மா பாவத்திலே விழுந்து கிடக்கின்ற பொழுது அந்த ஆன்ம விடுதலையையும் ஆண்டவர் முன்னிறுத்தி சொல்வதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இனிமேல் பாவம் செய்யாதே, சமாதானமாக போ என்று சொல்லி அன்றைக்கு மனதிலே உடலிலே ஆன்மாவிலே விடுதலை இல்லாது தவித்த மாந்தர்களுக்கு அவர் விடுதலையை கொடுத்தார். இன்றும் அதே நிகழ்வு நம்மிடையே நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் ஒப்புரவு அருட்சாதன நிகழ்வு நம் ஒவ்வொருவருக்குமே மிக அழகாக சொல்லித் தருகிறது. பாவத்திலே விழாத மனிதர்கள் யாருமே இல்லை, மனதிலே ஊனத்தோடு இருக்கின்ற மனிதர்கள் நம்மிலே பல பேர் உண்டு என்பதுதான் உண்மை. உடலிலே ஊனமாயிருப்பவர்களும் உண்டு என்பதிலே மாற்று இல்லை. ஆனால் இன்றைக்கு நாம் பயணித்துக் கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே பாவமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனித கூட்டம்தான் அதிகமாயிருக்கின்றது. எனவே பாவத்தின் பிடியிலிருந்தும் உள் மன காயங்களிலிருந்தும் உடலிலே இருக்கின்ற ஊனத்திலிருந்தும் விடுதலையை நமக்கு கொடுப்பவர் ஒருவர் உண்டு என்று சொன்னால் நம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து தாமே என்பதிலே எந்த மாற்று கருத்துமே இல்லை என்பதனை உணர்ந்து நாம் நம்மை ஒப்புவிப்போமேயானால், அவருடைய கரத்திலே நாம் நம்மை கொடுப்போமேயானால், எல்லாம் உம்மால் கூடும் என்று விசுவசிக்கின்றேன் என்று நாம் நம்பி அவரை தேடுவோமேயானால், நிச்சயமாக நமக்கு விடுதலை உண்டு என்கின்ற இந்த மன உறுதிப்பாட்டோடு இந்த நாளை நாம் சிறப்பு செய்வோம். ஆண்டவருடைய ஆசீர் நம் ஒவ்வொருவருக்குமே விடுதலையை பெற்றுத்தரட்டும். நான் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன், எங்களுக்காக மன்றாட உங்களை அழைக்கின்றேன். நன்றி, வணக்கம்.